ரீசெண்டாக ஒருத்தர் வீகனிசத்துக்கும் மியூக்கஸ்லெஸ் டயட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருந்தாரு. நான் முன்னாடியே இந்த வீடியோ ஒன்று போடலாம்னு நினச்சேன் ரொம்ப நாளாக, அது அப்படியே கொஞ்சம் மற்ற வீடியோஸ் போட்டு இதை விட்டுட்டேன். நல்ல வேலை ஒருத்தர் கேட்டார், அதனால் இந்த வீடியோ பார்த்துடலாம். இப்போது இதில் கூட வீகனிசம் மியூக்கஸ்லெஸ் டயட் மட்டும் இல்லை, நம்ம இது கூட சேர்த்து வீகனிசம்னா என்ன, மியூக்கஸ்லெஸ் டயட்னா என்ன, அப்புறம் பிளான் பேஸ்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன, வெஜிடேரியனிசம்னா என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தலைக்கு கொஞ்சம் குளிர்ச்சி பண்ணுறதுக்காக லைட்டாக ஒரு மூலிகை மாதிரி போட்டு தலையில் அப்பிருக்கேன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் இட். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடேரியனிசம் பார்த்துடலாமா? ஸோ வெஜிடேரியனிசம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஆனால் இது வந்துட்டு அவ்வளோ தூய சைவம், நுனி சைவமா, வீகனுக்கு நுனி சைவம்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவு ரொம்ப பியூரான சைவம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இதில் பால் பொருட்களை வந்துடும், தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து அனிமல் ப்ராடக்ட் தான். இது எல்லாத்தையும் ஏன் நம்மளால வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்கன்னா, சைவம் நே வச்சுருக்காங்க அப்படின்னா, முழுமையாக நம்மளால இந்த விலங்கு பொருட்கள், இந்த நான்வெஜ் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்றதுனால இந்த தயிர், பால், வெண்ணெய் இதெல்லாத்தையும் சேர்த்து இந்த சைவம்ன்ற ஒரு இடத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அசைவத்தை தவிர்க்கணும் அப்படின்னா கறி, மீன் இதுங்களை தவிர்த்தாலும் இந்த பால் பொருட்களை தவிர்க்கக்கூடாது அப்படின்றக்காக அங்கே வச்சுருக்காங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு உடம்புல கொஞ்சம் இந்த ப்ரோட்டீன் ஃபேட் எல்லாம் வேணும் அப்படின்றக்காக வச்சுருக்காங்க. அது ரொம்ப 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 சூப்பரான ஒரு விஷயம், அது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டிசிஷன், அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நெய்யில் வந்துட்டு நல்லா சூப்பரான கொலஸ்ட்ரால் இருக்குது, கொலஸ்ட்ரால்ன்றது நல்ல விஷயம், உங்கள் உடம்புக்கு உங்களோட ஹார்மோன் பேலன்ஸ்க்கெலாம் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஸோ அது ஒரு சூப்பரான ஒரு பிளான், அதை நம்ம ஆளுங்க ஆல்ரெடி பக்காவாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வெஜிடேரியன் இது முடிஞ்சிருச்சு. சரி, வெஜிடேரியன் முடிஞ்சதா, அடுத்து வீகன். இப்போ வீகனிசம்னா என்னென்னா, இந்த வீகனிசமில் நீங்கள் இந்த பால் பொருட்கள் கூட பயன்படுத்த மாட்டீங்க, கூட தேன் கூட பயன்படுத்த மாட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் விலங்குலேருந்து வருது இல்லையா. ஸோ அதனால் ரொம்ப சுத்தமாக, சுத்த சைவம், நுனி சைவம், நுனி சைவமா நனி சைவமானு தெரில, இதோ அதுதான் வந்து வீகனிசம். ஸோ சரி, அப்போது இந்த மாதிரி சுத்தமாக வெறுமனே இந்த தாவரங்கள்லேருந்து வரக்கூடிய உணவுகளை மட்டுமே சாப்பிட்றது தான் இந்த வீகனிசமா அப்படின்னா, அதுவும் கிடையாது. அது கூட அதில் எத்திக்ஸ் நிறையா வரும். அதாவது இந்த விலங்கு பொருட்களை கூட நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, நீங்கள் வந்துட்டு பெல்ட்டு போடக்கூடாது, அதாவது லெதர் பெல்ட்டு, லெதர் ஷூஸு, செப்பல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஸோ எதுலேயுமே நீங்கள் இந்த விலங்குகள் சம்மந்தமான விஷயங்கள் உங்களோட இதில் வரவே கூடாது. அப்புறம் ஜூக்கெல்லாம் கூட போக மாட்டாங்க, ஏன்னா அங்கே விலங்குகளை அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்றதுனால. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம், இது எத்திக்ஸ் சம்மந்தமான விஷயங்களும் கூட சேர்ந்து உள்ள வரும். ஸோ இதுதான் வீகனிசம். இதில் நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இந்த வீகனிசம்குள்ளே போனாங்கன்னா ஹெல்த்து ரொம்ப 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 மோசமாக அடிவாங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அது ஒரு ஸ்லோ அண்ட் பெயின்ஃபுல் டெத், அது சூசைடு மாதிரி தான் அது சொல்லப்போனால். ஸோ அது அந்தளவு மோசமானது. மேபி வேணா இதுக்கு நான் ஒரு தனியாகவே வீடியோ கூட போடுறேன், இந்த வீகனிசமால் வரக்கூடிய வியாதிகள், உடல் பிரச்சனைகளை பற்றி வேணால் ஒரு தனியாக ஒரு வீடியோ கூட ஒன்று போடுறேன். இப்போது இந்தளவு ரொம்ப மோசமான ஒரு விஷயம்தான் இந்த வீகனிசம் அப்படின்றது. சரி, வீகனிசம் கூட இன்னொன்று பிளான் பேஸ்டுன்னு இருக்குது. பிளான் பேஸ்ட்னா என்னென்னா, பிளான் பேஸ்ட்னாலும் நீங்கள் வெறுமனே இந்த தாவர பொருட்கள் மட்டும்தான் சாப்பிடுவீங்க. ஆனால் அதில் இன்னொரு விஷயம்னா, இந்த பிளான் பேஸ்டில் அந்த எத்திக்ஸ் இருக்காது. புதுசாக ஒருத்தவங்களை இப்போ ஒரு வெஜிடேரியனாக இருக்காங்க, உங்களை வீகனாக கன்வெர்ட் பண்ணணும்னா வை டோன்ட் யூ ட்ரை பிளான் பேஸ்ட் டயட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ வந்துட்டு வெஜிடேரியனாக இருக்கீங்க, உடம்புல இன்னமும் பிரச்சனை வருதுன்னா அந்த பால் வெண்ணெய் இதெல்லாத்தையும் தூக்கிடுங்க, தூக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எத்திக்ஸ் இல்லாமல் ஹெல்த் ஓரியன்டாக பேசும்போது பிளான் பேஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு வீகனிசத்துக்கான ஒரு வழி. அது என்ன சொல்கிறது, அந்த ஒரு கருப்பு ஆடு, அது ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் மாதிரி, ஒரு தெரியாமல் ஒரு ஒரு மூடி மறைச்ச ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வருது வீகனாக உங்களை மாற்றுறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜாக சொல்லுவாங்க, அதாவது எத்திக்ஸ் பற்றியெல்லாம் முன்னாடியே பேச ஆரம்பித்து நிறைய பேர் தெரிச்சு ஓடிடுவாங்க அப்படின்றதுக்காக இது இந்த மாதிரி பேசுவாங்க. நிறைய அந்த எத்திக்ஸுன்ற மாதிரியான விஷயத்தில் அவங்க பேசுறதுல தான் நிறைய பேரை ட்ரிகர் பண்ணக்கூடியது, ஒரு மாதிரி கில்ட்டுக்குள்ளே கொண்டு போகிறது, அந்த மாதிரி எல்லாமும் பண்ணுவாங்க வீகனிசமில். ஸோ இதுதான் அந்த வீகனிசத்துக்கும் பிளான்ட் பேஸ்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ இந்த, ஆனால் இந்த மூணுலேயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போது வெஜிடேரியனிசம் எடுத்துக்கோங்களேன், பேர் வந்து வெஜிடேரியனிசம், ஆனால் சாப்பிட்றது எல்லாமே கிரெயின்ஸ் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க.
மூணு வேலையை அரிசி இல்லை அதை மீறி ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட போகிறோம்னா சப்பாத்தி சாப்பிடுவாங்க இவ்வளோதான். ஸோ இந்த சப்பாத்தி இந்த கோதுமை அரிசி இந்த ரெண்டு தான் மாறி 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 இட்லி தோசை அது இதுன்னு பீட்சா பர்கர் எதுனாலும் இந்த கிரெயின் சம்மந்தமானது இந்த தானியங்கள் சம்மந்தமானது தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. வெஜிடேரியன்ற பேர் இருந்தாலும் வெஜிடபிள்ஸ் கூட அவங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. இதுதான் இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான பிரச்சனை. ஸோ வீகன் பிளான் பேஸ்ட் ஸோ எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒருவேளை கொஞ்சம் இந்த வெஜிடபிள்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கூட சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா அந்த ஹெல்த் ரிஸ்க்கு கொஞ்சம் லேட்டாக வரும். நீங்கள் ரொம்ப இந்த கிரெயின் பேஸ்டு இந்த தானியங்கள் இந்த மாதிரி விஷயங்களே சாப்பிட்டுட்டு இருக்கவங்களா இருந்தாங்கன்னா அது வெஜிடேரியனாக இருந்தால் ஏதோ அதாவது பால் பொருட்கள் இருக்கிறதுனால ஓகே அது இல்லாமல் போயிடுது அதெல்லாத்தையும் சாப்பிடாமல் இல்லை ஒரு வீகன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் போயிட்டாங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் உடம்பு பிரச்சனைகள்லாம் நல்லா வெளியே தெரியுதுன்னா அதுவே ஒரு காய்கறி பழங்கள்லாம் நல்லா நிறையா சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் கழித்து உடல் பிரச்சனைகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அஞ்சு வருஷம் பத்து வருஷன்றதே ரொம்ப ரொம்ப பெரிய டைம், ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துலே தெரிஞ்சிடும். நான் சொல்கிறது எதுக்குன்னா மேபி ஒருவேளை நல்லா நான்வெஜ்லாம் சாப்பிட்டு நல்லா ஆல்ரெடி ஹெல்த்தியாக இருக்கவங்க ஒரு வெஜிடேரியனா இல்லை ஒரு வீகன் ஆனாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் தெரியறதுக்கு லேட் ஆகும் அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, வெஜிடேரியன் பார்த்தாச்சு, பிளான் பேஸ்டு பார்த்தாச்சு, வீகன் பார்த்தாச்சு. இந்த மியூக்கஸ்லெஸ் டயட் அப்படின்றது எங்கே வருது அப்படின்னு பார்க்கலாம். மியூக்கஸ்லெஸ் டயட்டு நான் ஆல்ரெடி இருந்திருக்கேன், அதை பற்றி வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன். ஸோ இந்த வீகனிசத்துக்கும் மியூக்கஸ்லெஸ் டயட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இப்போ நானே கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இதுவுமே ஒரு வீகன் டயட் மாதிரி தான். ஆனால் இந்த வீகனிசம் அப்படின்றதுல இவங்க பண்ணக்கூடிய அலும்பு தாங்க முடியாது. இப்போது நான் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்றக்க ஊரில் இருக்க எல்லாரையும் பிடிச்சி இப்படிலாம் பண்ணலாமான்னு சொல்லி உங்களுக்கு மாதிரி கில்ட்டை இது பண்ணுறது, அது ஒரு மாதிரி வில்லன் மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணுறது, அது இந்த மாதிரி நான் வெஜிடேரியனாக இருந்த டைம்லேயே நான்வெஜ் சாப்பிட்றவங்களெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணியே பேசியிருக்கேன். அதாவது நான்வெஜ் சாப்பிட்றலாம் தப்புன்னு நான் எப்பயும் பேசினதே இல்லை. நிறைய பேருக்கு நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்றதே தெரியாது. நான் சாப்பாடு டைம் போகும்போது மட்டும்தான் ஓ நீ வெஜிடேரியனா அப்படின்னு கேட்பாங்க. அதுவுமே நிறைய பேரால் நம்ப முடியாது, ஏன்னா நான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுலாம் சொன்னதே இல்லை, அது என்னோடய சாய்ஸ் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அவ்வளோதான். ஆனால் இந்த வீகன்லாம் பார்த்தோம்னா அது எப்போ அதுவும் இந்த ஆன்லைனில் பயங்கரமான தலைவலியே வந்துடும் அவங்க பண்ணுறது பேசுறதுலாம் பார்த்தா. அதனாலேயே நான் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அதுவே ஒரு வீகன் டயட் மாதிரி தான். மியூக்கஸ்லெஸ் டயட்ன்றதுமே வீகன் சொல்லப்போனால் அந்த ரா வீகன் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் கூட சொல்லலாம். ஆனால் அதில் அந்த வீகன்ற வார்த்தை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அது வரவே கூடாதுன்றக்க தான் மியூக்கஸ்லெஸ் டயட் அப்படின்றத வச்சு நான் இது பண்ணேன். ஆனால் இது மியூக்கஸ்லெஸ் டயட்ன்றதா அர்னால் டைரக்ட் இதுக்கு வச்ச பேரும் அதே தான். ஆனால் இது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு வீகன் டயட் மாதிரி தான். அதாவது இதுலேயுமே நீங்கள் விலங்கு பொருட்கள்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டோம். ரொம்ப குறிப்பாக சாப்பிடக்கூடியது காய்கறிகள் பழங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமாக சாப்பிடக்கூடியது. கூட ஸ்டார்ச்சும் ஓரளவு எடுத்துக்கலாம், ஓரளவு எடுத்துக்கலாம். அதாவது வெஜிடேரியன் மாதிரி ரொம்ப அதிகமாக எடுத்துக்கூடாது, ஓரளவு எடுத்துக்கலாம். ஓரளவு நம்ம உடம்புக்கு ஸ்டார்ச்சும் தேவை. அதுவும் நீங்கள் ஒரு நார்மலான டயட்டில் இருந்துட்டு வெறுமனே இந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்டிங்கன்னா டீடாக்ஸ்ன்றது ரொம்ப வேகமாக நடக்கும், உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது உடம்பை. அது ரொம்ப அநியாயத்துக்கு கிளின்சிங் ரொம்ப வேகமாக நடக்கும், அதை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும். அதுக்காக ஸ்டார்ச் நம்ம ஓரளவு எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதான் என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த சுண்டல் மாதிரி இதெல்லாம் சாப்பிட்லான்றலாம் சொல்லியிருப்பேன், அதில் அதை பற்றி டயட் பிளான் மாதிரிலாம் கூட இது பண்ணியிருப்பேன் ஒரு சாம்பிள் மாதிரி. ஸோ இதுதான் மியூக்கஸ்லெஸ் டயட். ஸோ மியூக்கஸ்லெஸ் டயட்ன்றது என்னென்னா உங்கள் உடம்பை கிளென்சிங் பண்ணுறது, கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு மெடிக்கல்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு. நீங்கள் வீகன்லாம் போனீங்கன்னா உடம்பு ரொம்ப மோசமாயிடும், அதாவது இந்த கிரெயின்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றது, அதுவும் இந்த ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் போகிறது. எத்திக்கல் தான் வீகனில் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த எத்திக்ஸ் தான் அவங்க பேசுவாங்க. ஹெல்த்ன்றது அவ்வளோ பெரிய இது கிடையாது. சொல்லுவாங்க வீகனிசம் வச்சுட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலான்றதுலாம் நிறையா சொல்லுவாங்க. நிறைய வீகன் பாடி பில்டர்லாம் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, வெஜிடேரியன் சாப்பிட்டு பாடி பில்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாமே செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது எந்த அளவு பொய்ன்றது உங்களுக்கு தெரியும். வெறுமனே ஒரு உடம்பு இப்படி காமிச்சிட்டு இப்படி பார்த்தீங்களா இவர் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீகன் ஃபாலோ பண்ணுறாரு, வெஜிடேரியனாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உடம்பு சைஸ் இருக்குது அப்படின்றதுக்காக அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்கன்றது அர்த்தம் கிடையாது. பாடி பில்டர்ஸாக இருந்தாலுமே அவங்க நேச்சுரலாக உடம்பு கொண்டு வந்தாங்களான்றது தெரியாது. சைஸுன்றது நீங்கள் என்னது வெறுமனே கார்போஹைட்ரேட்ஸு ஸ்டார்ச்சு அப்புறம் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, ஆயிலெலாம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தாராளமாக சைஸ் நல்லா பெருசாக வரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால்
உங்க உடம்புக்கு உள்ள என்ன நடக்குதுன்றது அவங்க அவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப சொல்லப்போனால் ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இல்லாமல் வரும், அந்த ஒரு ஃபெட்டீக் வரும், அந்த ஹைப்பர் கிளைசீமியா ஹைப்போகிளைசீமியா அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும், ஒரு நாளைக்கு 10 தடவை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் தவிர உங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப மோசமாக பாதிக்கப்படும். நிறைய பேர் இந்த ஒரு மாதிரி டிப்ரெஷன் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் போயிடுவாங்க. டார்க் சர்க்கிள் வர்றதுலேருந்து அந்த கண்ணு கீழே கருவலையும் அது எக்கச்சக்கமான பிரச்சனைகள், பல்லு பிரச்சனை வரும், முடியெல்லாம் உதிரும், அது எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த வீகனில் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஆனால் மியூக்கஸ்லஸ் டயட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறுமனே இந்த காய்கறிகள் பழங்கள் ஓரளவு கொஞ்சமாக ஸ்டார்ச் இதாக நம்ம சாப்பிடும்போது அது கிட்டத்தட்ட ஒரு டீடாக்ஸ் ப்ராசஸ் இது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், மியூக்கஸ்லஸ் டயட்டில் சாப்பிடக்கூடிய காய்கறிகள் எல்லாமே சமைக்காம தான் சாப்பிடணும். இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ நிறையா போட்டிருக்கோம், ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை வச்சு நீங்கள் மியூக்கஸ்லஸ் டயட் பற்றி இன்னும் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். உடம்பு செம்மையாக உங்களுக்கு குறையும், அப்படியே நீங்கள் 100 கிலோ இருந்தீங்கன்னா 70 கிலோ 60 கிலோ கூட தாராளமாக வந்துடலாம், அந்தளவுக்கு செம்ம இதுவாக இருக்கும். ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான், அது எவ்வளோ காலம்ன்றலாம் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், மேபி அதை கூட கீழே பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு டீடாக்ஸ், உடம்பை சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு ப்ராசஸ் அவ்வளோதான். இதில் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அர்னால்டு ரெட்டே கூட அது இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார், ஆனால் அது தவறு. நம்ம அதை பற்றிலாம் நிறையா நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றவங்களே ஏதாவது ஒரு அதாவது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இந்த வீகனிசம் இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பேரில் இந்த சைவமானவங்களுக்கெல்லாம் உடம்புல எந்தெந்த மாதிரி பிரச்சனைகளாக வரும் அப்படின்றத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆல்ரெடி நிறையா சம்மந்தமாக நம்ம வீடியோஸ்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ், வெஜிடேரியன், பிளான் பேஸ்ட், வீகன், மியூக்கஸ்லெஸ் டயட். ஸோ இதெல்லாம் தான் இதுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்சஸ். உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் பட்டன் மறக்காம அழுத்திருக்கீங்களான்னு பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோவோட நோட்டிஃபிகேஷனே வர்றதில்ல. இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.